வணக்கம், நான் வந்து தமிழ் பூண்டி இடி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 point ரிசர்வேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட கமெண்ட் பாக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களோட பர்டிகுலர் கட் ஆஃபை சென்ட் பண்ணி எனக்கு 7.5 ரிசர்வேஷனில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லைனா சில பேருக்கு 7.5 ரிசர்வேஷனாக என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 7.5 ரிசர்வேஷனாக என்ன, நம்ம பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ்க்கு அது இருக்கா, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், 7.5 ரிசர்வேஷனாக என்னென்னா, நார்மலாக பேசிக்காக எல்லா கோர்ஸுமே கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சலுகைகள் மாதிரி சொல்லலாம். இது ஒரு 7.5 ரிசர்வேஷன் அப்படின்றது. இந்த 7.5 ரிசர்வேஷனாக என்னென்னா, உங்களோட 10th and 12th, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, ஃபுல்லாக உங்களோட 10th exam and 12th exam கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ சீட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கப்படுறது தான் 7.5 ரிசர்வேஷன். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்க்குமே இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் 7.5 ரிசர்வேஷன். யாரும் குழப்பிக்க வேணாம், இது ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க உங்களுக்கு கிடைக்காது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும்தான். அதுவும் உங்களோட ஸ்கூலிங் 10th மெயினாக 12th உங்களோட போர்டிங் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வளர்ந்து வந்திருந்தீங்க மட்டும்தான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 7.5 ரிசர்வேஷன் சீட் வந்துட்டு நம்ம பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ்க்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால், நம்ம பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டில் 7.5 ரிசர்வேஷன் கிடையவே கிடையாது. ஸோ நிறைய பேர் என்னோட டெக்ஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுறது, உங்களோட கட் ஆஃபை சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மார்க்குக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிஎன்ஒய்எஸ் கோர்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷன் சீட் கிடையாது. நீங்கள் ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ ஆல்சோ என்னென்னா, நம்ம கோர்ஸ்க்கு வந்து நிறைய இன்னுமே நீட் இருக்கா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கோர்ஸ்க்கு நீட் கிடையாது, பிஎன்ஒய்எஸ்க்கு நீட் கிடையாது, 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. பட் உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாகவோ இல்லை மேனேஜ்மெண்ட் மூலியமாகவோ நீங்கள் பர்டிகுலர் பிஎன்ஒய்எஸ் காலேஜ் சூஸ் பண்ணி எடுத்தக்கப்புறமா பர்டிகுலர் காலேஜில் வந்துட்டு உங்களோட நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 types ஆஃப் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஸ்ட் ரிலேட்டடான ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கும். ஒரு பர்சனால் 2 ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ண முடியாது. எதர் நீங்கள் கேஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பாக அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாகவும் இருக்கேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் கேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதில் அமௌண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்து கம்பேரேட்டிவ்லி கேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பை விட ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அவ்வளோவா கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிளி எல்லாருமே வந்து கேஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும், உங்கள் ஃபீஸ்க்கு வந்து ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப் பற்றி வீடியோ சொல்லணும்னா தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்னென்ன கேஸ்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தருவாங்க, ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நீங்கள் என்னென்ன ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து டேலி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் செகண்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை ஃப்ரெண்ட்ஸ், I'm going to leave you with love. Take care. Bye-bye.